காரணமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை சபை ஆரம்பித்து சரியாக மூன்று வருடங்கள் ஆகின்றன. முறைக்கு பார்த்தால் இன்றுதான் அந்த நாள். சரியாக மூன்று வருடங்களுக்கு முன்பதாக மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த இடத்திலே கூடி வந்தோம். இன்று வரை நிச்சயமாக வேண்டுமென்களை அழைத்தார், எங்களை பேசுவதை அழைத்தார், இந்த இடத்திலே ஆராதிக்கும்படியா என்ற உறுதி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பல மடங்கு வளர்ந்து இருக்கிறதே அல்லாமல் அதிலே எந்த நாளிலும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. நிச்சயமாகவே உறுதியாகவே எங்கள் ஒவ்வொருவரை இந்த இடத்திற்கு அழைத்தார் என்ற உறுதியை தான் தேவன் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். அதனாலே தொடர்ந்து அவர் எங்களை வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார் என்ற உறுதி. நான் சென்ற வருடம் சொன்ன பிரகாரமாக ஆரம்பித்த நாட்களிலே வரப்போகிற ஆராதனை என்றுதான் நினைத்தோம். ஆனால் மூன்று வருடங்கள் ஆகிற இந்த நாளிலே எங்களுக்கு பின்பாக இதை எடுத்து செய்ய போகிறவர்கள் தேவன் வழிநடத்தி சபையின் வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிற வாலிபர்கள் கிறிஸ்துவின் வருகை வரை இந்த நகரத்திலே வாழ்கிற தமிழ் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஒரு தமிழ் சபை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய ஜெபமும் கருத்தும் நிறைவாக இருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்த வழிநடத்தி சென்ற வல்லவராக இருக்கிறார். அதனாலே இந்த மூன்று வருடங்களுக்கு நன்றி அறிந்தல் ஆராதனையாக வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லோரும் தேவனுக்கு நன்றி கூறும்படியாக இந்த இடத்திலே கூடி வருகிற வேளையிலே இந்த ஆராதனையை ஒரு விசேஷித்த ஆராதனையா செய்தால் என்ன என்று வளமைப்போடு செய்கிற பிரகாரமாக இந்த வருடத்திலும் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். ஆனதினாலே ஆராதனை முடிவிலே மதிய உணவு இந்த இடத்திலே வழங்கப்படும். யாராவது இந்த மதிய உணவிலே பங்கு பெற வேண்டும், சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லாருடைய முகங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக வருகிறதை பார்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவு செய்து ஆராதனை முடிவிலே எங்களிடத்திலே நீங்கள் பேர்களை கொடுக்க முடியும். ஒன்றில் ஜோயிடத்தில் அல்லது லக்கியிடத்தில் உங்களுடைய பேர்களை கொடுங்கள். இந்த நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சமைக்க விரும்புகிறவர்கள் ஆராதனை முடிவிலே உணவு பரிமாறும் வழியாக இந்த நாள் விசேஷ ஆராதனையாக இருக்கும். விசேஷ பாடல்களுடன் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இதற்கு முன்பதாக நாங்கள் விசேஷ பேச்சாளர்களை விசேஷ செய்தியாளர்களை அழைத்திருந்தோம். இந்த தடவை நாங்கள் அதை தவிர்த்து தேவனுடைய சமூகத்திலே சபையாய் கூடி வந்து அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் மகிழ்ச்சியாக கடந்து செல்லும்படியாக தீர்மானித்திருக்கிறோம். ஆனதினாலே உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் உங்கள் ஒவ்வொருவருடைய அன்பும் இந்த நாள் வரை நீங்கள் காட்டிய அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த நாள் வரை இந்த மூன்று வருடங்களிலே இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் செய்த உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஈடுபாடு சொல்ல முடியாது. அதற்கு நன்றி சொல்லுகிறவர் தேவன். அதற்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்த பணியை, உங்களுடைய ஊழியத்தை அவர் கண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த நாள் வரை நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. ஆனதினாலே உங்கள் ஒவ்வொருவருடைய அன்புக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்புக்காகவும் நீங்கள் காட்டிய உலக அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவன் தொடர்ந்து எங்களை வழிநடத்த தொடர்ந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் உழைப்போம். அவருடைய நாமம் உங்கள் மத்தியிலே மகிமைப்பட இந்த நகரத்திலே அவருடைய ராஜ்யம் கட்டப்பட தமிழர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் அமைய எங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய அவர் எங்களை வழிநடத்துவது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இந்த மூன்று வருட பயணத்திலும் பயணத்தின் முடிவிலே என்று பார்க்கிற வேளையிலே பொதுவாக மூன்று வருடங்கள் ஒரு பொருளை பாவித்தாலோ ஒரு காரியத்தை நடத்திட்டாலோ திரும்பி பார்க்கிற வேளையிலே சில வேளைகளிலே படுத்து பார்க்க வேண்டிய அவசியங்கள் உண்டாகின்றன. ஒரு பொருளை பாவித்தால் சில வேளைகளிலே மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது, சர்வீஸுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுவார்கள், படுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், சில காரியங்கள் நிவிட்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதன் பிரகாரமாக நான் சிந்தித்த வேளையிலே இந்த பகுதியை என்னுடைய பார்வையிலே தேவன் காண்பித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரத்தை சென்று பாருங்கள். ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் ராஜாக்களுக்கு அடுத்ததாக
ஐந்து வரையான வசனங்களை ஒன்றாக வாசிப்போம். ரெண்டு நாளாகவும் 29 எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாதத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லப்படுகிற சம்பவத்திலே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து என்று. பழுது பார்க்கப்பட வேண்டிய காரணம் என்னவாக இருந்தது என்று அறிய வேண்டிய அவசியம் உண்டு. பழுது பார்க்கப்பட வேண்டிய காரணம் தான் என்ன? அதிகாரம் 28 அதற்கு முன்பாக அதிகாரத்திலே ஏன் ஆலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், ஏன் ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 24:28 அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கிற வேளையிலே ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து ஆகாஸ் எசேக்கியாவினுடைய தகப்பன். இந்த ஆகாஸ் என்ன செய்கிறான்? ஆகாஸ் தேசத்தை ஆண்ட நாட்களிலே அவன் ஒரு பொல்லாத ராஜாவாய் இருந்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து, பணிமுட்டுகள் என்று சொன்னால் ஆலயத்திலே பாவிக்கப்படுகிற உபகரணங்கள், ஆலயத்திலே பாவிக்கப்படுகிற உபகரணங்கள், தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமுக்கு மூலைக்கு மூலை பணிப்பிடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும் படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் மூட்டினான் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர்கள், இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்ட அரசர்களுக்குள்ளே எல்லோரும் நல்ல அரசர்களாக காணப்படவில்லை. பொல்லாத அரசர்களும் தோன்றி மறைந்தார்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களும் தோன்றி மறைந்தார்கள். விக்கிர ஆராதனையிலே ஈடுபட்ட அரசர்களும் உண்டு. இந்த ஆசா என்று சொல்லப்படுகிற எசேக்கியாவினுடைய தகப்பன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வந்தான் என்று இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமிலே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டாக்கி அங்கு அந்நிய தேவர்களுக்கு பலியிடும்படியாக செய்து தேவனுக்கு கோபத்தை மூட்டினார் என்று பார்க்கிறோம். இதன் காரணமாக அந்த தேசத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அந்த தேசத்தின் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிறதன் நிமித்தமாக. இப்படியே இதை விடக்கூடாது என்பதை எசேக்கியா ராஜாவான உடனேயே பார்க்கிறார். அவனுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது பாருங்கள். வாசித்த பகுதியிலே அவன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் அவன் ஏனோ தானோ என்று காரியங்களை பிற்போடவில்லை. ராஜாவான முதலாம் வருஷத்தின் முதலாம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து விடுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே ஜனங்கள் சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்ததினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே பழுது பார்க்கப்பட வேண்டிய காரியங்கள், சபையின் வாழ்க்கையிலே பழுது பார்க்கப்பட வேண்டிய காரியங்கள், தேசத்திலே பழுது பார்ப்பதற்கென்றே பிரம்பாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து அதற்கு என்று ஒரு தனி மினிஸ்ட்ரியை வைத்து பழுது பார்ப்பதற்கு என்று
அழுது பார்ப்பதை நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நடந்து வந்த பாதையிலே, கடந்து வந்த பாதையிலே உண்டாகியிருந்த பழுதுகள், உண்டாகியிருந்த சேதங்கள், உண்டாகியிருந்த விபத்துக்கள், உண்டாகியிருந்த ஒவ்வொரு காரியங்களும் மூன்றுமாக நேர்த்தியாக நிமித்தியாக பழுது பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உண்மை இருக்கிறது. ஏனெனில் கடந்து வந்த பாதையிலே சேதமும் தீங்கும் இழப்பும் காயங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடும். இவை ஒவ்வொன்றும் மூன்றுமாக சரி செய்யப்பட்டால்தான் தொடர்ந்து ஓடக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் சேதம் இன்னும் அதிகரிக்க செய்கிறது, தீங்கு இன்னும் அதிகரிக்கும், இழப்பு இன்னும் அதிகமானதாகவும் காயம் இன்னும் பெரிதாகவும் மாறுகிற வேளையிலே தொடர்ந்து ஓடுகிற பயணம் ஆசீர்வாதமாக இருக்காது என்பதனாலே இன்று பழுது பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய சரீரமானது, தேவனுடைய சபையானது உலக அளவிலே பார்க்கிற வேளையிலே இன்று சபையை பார்த்து ஊழல், உலக ஜனங்கள் சபையை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கும் அளவுக்கு, கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும் அளவுக்கு சபையிலும் சபை வாழ்க்கையிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் குற்றங்கள் வெளிப்படையாக காணப்படக்கூடாத கூடியதாய் தாங்கள் தங்களுடைய குற்றங்களை காணாதவர்களாய் நடந்து என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனதினாலே இது நிறுத்தப்பட்டு சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு உண்மை, ஆராயப்பட வேண்டிய ஒரு உண்மை. தேவனுடைய வெளிச்சத்திலே எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் உம்முடைய வெளிச்சத்திலே என்னை ஆராய்ந்து பாரும் என்று கேட்க வேண்டிய ஒரு வேளை இது. ஆனதினாலே இது யாரை குற்றப்படுத்துகிறதாகவோ, சபையிலே இதை சொன்னதன் காரணமாக ஏதோ குழப்பம் இருக்கிறதோ என்று யாராவது நினைத்து விடக்கூடாதபடி ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய சரீரமாகிய சபையானது தன்னுடைய சீர்திருத்தத்தை குறித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. உலகத்தால் ஏற்பட்டிருக்கிற காயங்களையும் கசப்புகளையும் சேதங்களையும் தீங்குகளையும் இழப்புகளையும் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிற வேளையிலே நாங்கள் சபையைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஒரு நியதி நிச்சயமாகவே உண்டு. ஆனதினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒரு தடவை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள், சீர்திருத்தங்கள் ஒவ்வொன்றும் அவசியம் என்பதை நாங்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று சபை உலகத்திற்குள்ளே சென்று இருக்கிறது, ஆனால் அதே பிரகாரமாக உலகமும் சபைக்குள் நுழைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் போதனையை தவிர உலகத்தின் போதனைகள் சபைக்குள்ளே சபைகளை பாழாக்கிக் கொண்டிருக்கிறது. அநேகம் சபைகளிலே, உலகளாவிய சபைகளிலே உலகின் போதனைகள் நுழைந்து சபையை சேதப்படுத்துகிறது என்று உலகளாவிய கிறிஸ்தவ அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு சபையும் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்று கிறிஸ்தவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் ஒரு உண்மையான சபையின் மாதிரி எதுவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் அந்த ஒழுங்கிலே அந்த முறையிலே நாங்கள் சபையிலே இணைந்து ஓட முடியும். அதற்கு உதாரணமாக ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் காலத்திலே முதலாவது திருச்சபை எப்படி இயங்கியது என்று பார்க்கிற வேளையிலே அது எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறது. ஒரு சபைக்கு மாதிரி ஆதி திருச்சபை, முதலாவது திருச்சபை. இயேசுவின் மரணத்தின் பின்பதாக கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் உருவாக்கி சபைகளை உருவாக்குகிறார்கள். அந்த சபைகள் எப்படியாக இயங்கி வந்தது என்ற அடிப்படை தான் இன்று எங்களுக்கு மாதிரியாக, மாடல், ஒரு சபை எப்படியாக இருக்க வேண்டும் என்ற மாதிரியாக இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இறங்கி உடனே சபைகள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. மிகவும் விரைவாக கிறிஸ்தவர்களின் வளர்ச்சி உண்டாகிறது. அப்பொழுது சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட வேளையிலே அப்போஸ்தலர்கள் சபைகளை எப்படியாக நடத்தி வந்தார்கள், சபை எப்படியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இங்குதான் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் உண்மையான சபையின் மாதிரி ஆதி திருச்சபையே இரண்டாவது அதிகாரத்தில் 42 வசனத்தில் இருந்து வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், ஒரு உபதேசம் இருந்தது அவர்களுக்கு,
ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏனெனில் பரிசுத்தாவியானவரின் வல்லமை சபையிலே அத்தனை நிறைவாக இருந்ததினாலே, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். காட்சிய காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் என்று சொல்கிறவர்களே இன்றைய சபைகள், இன்றைய சகோதரர்கள், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத உள்ளத்தோடும் ஒருவர் ஒருவருடன் பழகுகிறோமா? ஒருவர் ஒருவருடன் பேசுகிறோமா? ஒருவர் வீட்டை விட்டு புறப்பட்டு கதவை மூடின உடனேயே நாங்கள் எதை பேசுகிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாய்களிலே கபடமில்லாத உள்ளத்தோடு தேவன் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். இவை எல்லாவற்றையும் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டிருந்தார். இதன் காரணமாக ஆயிரக்கணக்காக அவர்கள் பெருகினார்கள். அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்துக் கொண்டார். இவர்களுடைய அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய போதனை யார் இவர்கள் எங்களுக்கு என்று அவர்கள் கேட்கவில்லை. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அவர்களுடைய அந்நியம் ஒருவர் ஒருவரை நம்புகிறதிலே, ஒருவர் ஒருவருக்கு உதவியாக இருக்கிறதிலே, ஒருவர் ஒருவருடைய அன்பிலே, ஒருவர் ஒருவருடைய உண்மையிலே, அந்நியத்திலே ஒருவருக்கு பின்பதாக ஒருவர் அல்ல, ஒருவர் இல்லாத வேளையிலே மற்றவரை பற்றி அல்ல, அவர் இருக்கிற வேளையிலே தைரியமாக பேசுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அந்நியத்திலும் ஜபத்திலும் ஜப இரண்டாவது அதிகாரத்தின் ஆரம்பத்தை பார்க்கிற வேளையிலே யோவானும் பேதுருவும் யோவானும் ஜப வேளைக்கு என்று ஒன்பதாவது மணி நேரத்திலே சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜப வேளைக்காக அந்த வேளையிலே வாசலிலே ஒருவன் சப்பாத்தி ஊனமாய் படுத்திருக்கிறான். ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறான். அவரிடத்தில் எதுவும் இல்லை. ஒன்னும் பள்ளியும் மங்களிடத்தில் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லப்படுது. உள்ளே சபை ஜபவேளை ஜபவேளை காத்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் மூக்கமாக ஜபித்தார்கள். இடம் அசையும்படியாக ஜபித்தார்கள். ஜபவேளையை காத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிற வேளையிலே அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். அவர்கள் ஜபவேளையில் இருந்து வந்து கொண்டிருந்த வேளையிலே வாசலிலே இருந்தவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஜபம் பண்ணுகிறதிலும் துதித்து மனமு வந்து கொடுத்ததிலும் உண்மையான ஊழியம் செய்ததிலும் அன்று சபை வளர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் இதை எங்களுக்கு மாதிரியாக கொண்டு அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்நியோன்யத்திலும் சகோதரர்கள் எவ்வளவு அந்நியோன்யமாக இருக்கிறோம், அல்லது ஒருவருடைய பேச்சு அவர் பேசிவிட்டு தவறாக ஏதோ தவறாக சொல்லிவிட்டு சென்று விட்டார், சென்றவுடனேயே அவருக்கு பின்பதாக என்ன பேச்சுக்கள் பேசுகிறோம், அவருக்கு அறியாமல் எப்படியாக பேசுகிறோம், தவறாக எதையோ சொல்லிவிட்டோம், அதை மன்னிக்க கூடாது, அதை மறந்து விடக்கூடாது, அதை தெரிந்துபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாத காரியங்களை எவ்வளவு பெருசுபடுத்துகிறோம், எவ்வளவு ஏளனமாக சகோதரரை பார்க்கிறோம், எவ்வளவு இழிவாக தாழ்மையாக பார்க்கிறோம், அதை விட சகோதரரை குறித்து எவ்வளவு இழிவாக பேசுகிறோம்.